ज्ञानानन्दमयं देवं निर्मलस्फटिकाकृतिम् आधारं सर्वविद्यानां अयग्रीवमुपास्महे श्रीलक्ष्मीवल्लभारम्भां विकर्णो मुनिमध्यमाम् अस्मदाचार्यपर्यन्तां वन्दे गुरुपरम्पराम् அங்கனெடுமதில் புடைசூழையொத்தி என்னும் மணிநகரத்துலகனைத்தும் விளக்கும் ஜோதி வெங்கதிரோ குலத்திற்கோர் விளக்காய் தோன்றி விண் முழுதும் உயர்கொண்ட வீரன் தன்னை செங்கனெடும் கருமுகிலை ராமன் தன்னை தில்லை நகர் திருச்சித்திரகூடம் தன்னுள் எங்கள் தனி முதல்வன் எம் பெருமான் தன்னை என்று கொலோ கண்குளிர அற்புதமான அருளி செயல் அனுபவத்திலே தினம் ஒரு ஈரச்சொல் என்று சுடரடி துயரரு சுடரடி என்று அனுபவிக்கிறார். எம்பெருமானுடைய லீலைகளை அற்புதங்களை சரித்திரங்களை ஆழ்வார்கள் கார்கலந்த மேனியனை கை கலந்த ஆழியனை பால் கலந்த வயிறனை பாம்பனையனை சீர்கலந்த சொல் நினைந்து போக்கி வாழ்க்கை அற்புதமாக ஆக்கிக் கொள்கிறார்கள் ஆழ்வார்கள். அதனால் நாமும் தெளியாத மறைநிலங்கள் தெளிகின்றோமே என்று அருமையான ஆன்மீக தேடலிலே உய்வு பெறுகிறோம். உயர்வு வர உயர் நலம் உடையவன் எவனவன் அயலுள் வர மதி நலம் அருளினன் எவனவன் அயலுள் வரும் அமரர்கள் அதிபதி எவனவன் துயரரு சுடரடி சுடரடி தொழுதெழன் மனனே. பதினாறு ஆண்டுகள் பேசாமல் இருந்து பேசிய அற்புதமான எம்பெருமானுடைய அனுபவ தேன் கண்ணலே தேனே பாலே என்று அனுபவிக்கிறார்கள் எம்பெருமானுடைய லீலா வினோதங்களை. உயர் வர உயர் நலமுடையவன் இந்த ஒரு தொடருக்கே காலம் முழுதும் சிந்தித்துக் கொண்டிருக்கலாம். உயர் வர உயர்வு அற உயர் நலம் உடையவன் எவனவன் உடையவன் 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 என்று சொல்லும் பொழுதே உடையவன் என்று சொல்லும் பொழுது அவனுக்கு ஒரு உடைமை இருக்கிறது. உடைமையும் உடையவனும் இருக்கும் பொழுது அந்த இரண்டுக்கும் ஒரு தொடர்பு இருக்கிறது. பொசஷன் பொசசிவ்னஸ் உடையவன் உடைமை ஒரு உரிமை உடையவனுக்கு உரிமை உடைமைக்கு கடமை. ஆன்மா என்ற அற்புதமான அந்த உயிருக்கு எம்பெருமான் உடையவனாக இருக்கிறான். என் அப்பன் எனக்காயுளா என்னை பெற்றவளாய் பொன்னப்பன் மணியப்பன் முத்தப்பன் ரொம்ப அற்புதமாக பேசுகிறார்கள். தன்னொப்பாரில் அப்பன் என்ன செய்தானாம் தந்தனன் தனதாள் நீழலே மலர்மிச ஏகினால் மானடி சேர்ந்தார் தனக்கோம் இல்லாதால் தாழ் சேர்ந்தார் வேண்டுதல் வேண்டாமை இலானடி சேர்ந்தார். இப்படியெல்லாம் எம்பெருமானுடைய திருவடியினுடைய பெருமையை அனுபவிக்கிறார். சுடரடி துயரரு சுடரடி எம்பெருமானுடைய திருவடிகள் தேனே மலரும் திருப்பாதம். பகவத்கீதையிலே அச்சையை வலியுறுத்தக்கூடிய அற்புதமான கண்ணனுடைய வார்த்தையாக மாம் ஏக்கம் சரணம் ரஜ என் திருவடியில் நீ வணங்கு திருவடியை பற்றிக்கொள்
அடங்கெழில் சம்பத்து அடங்கக்கண்டி ஈசன் அடங்கெழில் அங்கென்று அடங்குக உள்ளே சேஷத்துவம் பணிவு பொறுப்பை ஒப்படைத்தல் பரசமர்ப்பணம் இதெல்லாம் திருவடியிலே எம்பெருமானுடைய திருவடியிலே திருவடிகளிலே மலர்பாதங்களிலே செய்து கொள்ளக்கூடிய மாலடியார்கள் அற்புதமான புகழை பெறுகிறார்கள் சிரஞ்சீவிகளாக மாறிவிடுகிறார்கள் இங்கே அற்புதமான வார்த்தை சுடரடி துயரறு சுடரடி உடையவன் என்று சொல்லும்போது நாம் ஏற்கனவே பார்த்தோம் மூன்று விஷயங்கள் அதிலே நமக்கு கிடைக்கின்றன அதற்கு முன்னாலே நலம் உடையவன் உயர் நலமுடையவன் உயர்வு அற உயர் நலம் உடையவன் என்ன அற்புதமான வார்த்தைகள் சாமவேத சாரம் என்று பேசுகிறார்கள் வேதங்களிலே நான் சாமவேதமாக இருக்கிறேன் என்று பகவான் கூறுகிறான் பார்த்தனுக்கு உயர் நலம் நலமுடையவன் அந்த பிரம்மத்துக்கு எதுவும் கிடையாது என்று சொல்லாமல் அந்த பிரம்மம் எப்படிப்பட்டது கல்யாண குணங்கள் பொருந்தியவன் நேய குண ரகிதன் சரி கல்யாண குண சகிதன் என்று பேசுவார்கள் உயர் நலமுடையவன் இன்னும் மேலே போகிறார் எப்படிப்பட்ட உயர் நலம்னா உயர்வு அற உயர் நலம் அதற்கு மேலே வேறு ஒன்று இல்லை என்று சொல்லக்கூடிய சுப்பீரியர் அட்மோஸ்ட் லெண்டர் ஆஃப் த லாஸ்ட் ரெசார்ட் இறுதி உச்சம் உயர்வு அற உயர் நலமுடையவன் இவ்வளவு நலத்தை பெற்றிருக்கிறவன் என்ன செய்கிறானாம் மயர் வர மதி நலம் அருளினன் செல்வம் இருந்தால் என்ன செய்ய வேண்டும் செல்வத்து பயனே ஈதல் கொடுக்க வேண்டும் அது மாதிரி எம்பெருமான் செல்வ நாரணன் அவன் என்ன செய்கிறான் அந்த அற்புதமான நலத்தை அனைவருக்கும் வாரி வழங்குகிறான் அப்படி வழங்கும் பொழுது திருதராஷ்டிரன் கண்ணனுடைய விஸ்வரூபத்தை பார்ப்பதற்கு சாதாரண போதாது என்று ஞானக்கண் கொடுத்தது போல எம்பெருமானுடைய நலன்களை எம்பெருமானுடைய குணங்களை எம்பெருமானுடைய விசேஷங்களை அனுபவிப்பதற்கு நமக்கு சக்தி போதாது அவன் சக்தி கொடுக்கிறான் சக்தியை கொடுக்கும் பொழுது எப்படி சக்தியை கொடுக்கிறான் நம்முடைய இயலாமையை நீக்கி சக்தியை கொடுக்கிறான் மயர்வு அற மதிநலம் அருளினன் அவன் எப்படிப்பட்டவன் முப்பத்து மூவர் அமரர்க்கு முன் சென்று கப்பம் தவிர்க்கும் கலி அயர்வரு அமரர்கள் அதிபதி சோர்வே இல்லாத முதுமையே இல்லாத மூப்பே இல்லாத பிணியே இல்லாத தேவர்களின் தலைவன் தேவாதி தேவனை சென்று நாம் சேவித்தல் அவாவென்று ஆராய்ந்து அருளேலோரிம்பவை அப்படி தேவக்கு தேவனாக இருக்கக்கூடிய எம்பெருமான் ஆதி தேவன் ஆதிகேசவன் அவன் என்ன செய்கிறான் மயர் வர மதிநலம் அருளினன் அப்படிப்பட்ட அந்த எம்பெருமான் அவனை நாம் அடைவதற்கு எது துறை எப்படி எந்த துறையிலே இறங்குவது பழக்கப்பட்ட இடத்திலேதான் குளிப்பதற்கு வசதியாக இருக்கும் வாய்ப்பாக இருக்கும் இங்கே அந்த அற்புதமான கருணை கடலிலே நாம் குளிப்பதற்கு அவனே படித்துறை அமைத்து தருகிறான் படிவதற்கு நாம் படிவதற்கு அவன் துறை அமைத்து தருகிறான் அந்த படிதான் எம்பெருமானுடைய திருவடி நிலைகள் திருவடிகள் திருவடி மலர்கள் துயரரு சுடரடி தொழுதழன் மனநே அந்த திருவடிகள் எப்படிப்பட்டவை சுடரடி சுடர்மிகு சுருதியில் இவை உண்ட சுடனே என்று பேசுவேன் வேதத்துக்கு ஒளி உண்டு எங்கெங்கே அற்புதங்கள் இருக்கிறதோ எங்கெங்கே மேன்மை இருக்கிறதோ எங்கெங்கே உயர்வு இருக்கிறதோ அங்கெல்லாம் ஒளி இருக்கும் எம்பெருமானுடைய திருவடிகள் ஒளிர்கின்றன சுத்த சத்துவம் எம்பெருமானுடைய திருமேனி ஒளிர்கிறது கதிராயிரம் இரவி கலந்தாற்போல் அப்படிப்பட்ட எம்பெருமானுடைய திருமேனியிலே
அடியார்க்கு மிகவும் உகப்பானது. ஒரு குழந்தைக்கு தாயின் உடலிலே மிகவும் தேவைப்படுவது எப்படி ஸ்தனங்களோ அது மாதிரி எம்பெருமானுடைய அற்புதமான திருமேனியிலே நமக்கு உத்தேசியம் நமக்கு இலக்கு அவனுடைய இரு சரணங்கள் கமல பாதங்கள் பாதக மலம் தீர்க்க பாத கமலங்கள் அந்த பாத கமலங்களை பற்றி கொள்ளுகிறோம். பற்றுக பற்றற்றான் பற்றினை பற்றுக பற்று விடற்கு என்றான். அந்த எம்பெருமானை சிக்கன பிடித்தேன் என்றார். எம்பெருமானுடைய திருவடிகள் அந்த திருவடிகள் என்ன செய்கின்றன? துயர் அருள் சுடரடி துயரை அறுக்கின்றன. அருமையான வினா கேட்கிறார்கள் பெரியவர்கள் அனுபவஸ்தர்கள். யாருடைய துயரை அறுக்கக்கூடிய திருவடி என்று கேட்டு அது அடியார்களுடைய அல்லலை தீர்க்கக்கூடிய திருவடி என்று சொல்லி இல்லை இல்லை எம்பெருமானுக்கே அது துயரை போக்கக்கூடிய திருவடி என்று முத்தாய்ப்பாக பெரியவர்கள் அனுபவிக்கிறார்கள். துயரரு சுடரடி சுழுதெழல் மனநே அந்த எம்பெருமான் உயர் நலம் என்று சொன்னோம் அல்லவா. பிறக்க பிறக்க அவதாரங்களிலே ஈடுபட ஈடுபட அவன் பெருமை உயர்கிறது. அவன் பிறப்பதினாலே பெருமை பெறுகிறான். நாம் எல்லாம் பிறப்பதினாலே நம்முடைய புண்ணிய பாபத்துக்கு தகுந்தாற் போலே பிறவியை பெற்று பிறகு நல்வினை செய்து அதன் பிறகு எம்பெருமானுடைய அருளினாலே அவன் திருவடியை அடைவோம். ஆனால் எம்பெருமான் பிறந்தால் அவனுக்கு பெருமை அதிகமாகிறது. இத்திரம் உரையினோடு எங்கு இருந்த எழிவே என்று பேசுகிறார் நம்மாழ். மசியாவதாரம் கூர்மாவதாரம் வராகவதாரம் நரசிம்மாவதாரம் வாமன அவதாரம் பரசுராம ராம பலராம கிருஷ்ண கல்கி அவதாரங்கள் இந்த அவதாரங்கள் எல்லாம் அவன் மேலிருந்து கீழே வருவதை குறிப்பிடுகின்றன. ஆனால் அவன் கீழே வர வர அவன் உயர்கிறான். எனவே அப்படிப்பட்ட அந்த எம்பெருமானுடைய பெருமைக்கு காரணம் அவருடைய திருவடிகள் என்று பெரியவர்கள் பேசுகிறார்கள். ஒரு காருணந்தன உடன் மருதமுடைய ஒரு போதில் கவந்தன. வேதாந்த தேசிகன் அற்புதமா அனுபவிக்கிறார். விடலறிய பெரிய பெருமாள்மை பதங்களே திருவடியினுடைய பெருமை என்ன தெரியுமா? இதைத்தான் சாதிக்கவில்லை திருவடிகள். திருவடியை நாரணனி என்று பேசுவார்கள். திருவடிதான் அற்புதமான எத்தனை கைங்கரியங்களை செய்து எம்பெருமானை உகப்பித்திருக்கின்றன. புனரப்பி ஜனனம் புனரப்பி மனரம் புனரப்பி ஜனனி ஜடரே சயனம் யுகசம்சாரே பகுதுக்காரே கிருபயாபாரே பாகிமுராரே. உறங்குவது போலும் சாக்காடு உறங்கி விழிப்பது போலும் பிறப்பு என்றான் வள்ளுவன். அப்படிப்பட்ட உருளுரு சகட வாழ்க்கை ஒடித்து வீழழிக்கும் என்றே என்றார். சகடாசுரன் கதையை கேட்டால் இந்த வாழ்க்கையாகிய சகடத்திலும் நாம் மீளலாமா? பூதனை என்ற அரக்கியிடம் கண்ணன் பால் குடித்த கதையை கேட்டால் நாம் பால் குடிக்க மாட்டோமாம், பரமபதம் கிட்டுமாம். உருசகடம் உடைய ஒரு காலுற்று உணர்ந்தன. மருதமடம் குபேரனுடைய பிள்ளைகள் மணிகிரீவன் குபேரனுடைய பிள்ளைகள் சாபத்தினாலே நலகோபன் மணிகிரீவன் என்பவர்கள் மரமாக இருந்தார்கள். நந்தகோபன் மாளிகைக்கு உள்ளே எம்பெருமான் தளர் நடை நடந்து தவழ்ந்து தவழ்ந்து கண்ணில் சிறு தாம்பினால் கற்றுண்ண பெருமாயனாக இருந்த பொழுது மருதம் இலை போய் அந்த மருத மரத்தை முறித்து எம்பெருமானுடைய திருவடிகள் பட்டதனாலே சாப விமோசனம் கிடைத்தது. அர்ஜுனுடைய தேரிலே கண்ண பரமாத்மா அமர்ந்திருந்தான். அப்பொழுது திருவடிகள் அந்த திருத்தேரை அலங்கரித்தன. பார்த்தன் முன் தேரில் நின்றானே திருவள்ளிக்கேணி கண்டேனே என்று பேசுவார். அணி குறுகை முனிவர் நாவுக்கு அமைந்தன.
அதனால இந்த இடத்திலே துயரர் சுடரடி என்ற அற்புதமான இதை நினைவுபடுத்துவது போல பேசுகிறார். குருகை முனிவனுடைய நாட்டிலே எம்பெருமானுடைய அற்புதமான அந்த திருவடிகள் வீற்றிருந்தன. மறுபிறவியர் முனிவர் மாலுக்கு இசைந்தன. எத்தனை அனுபவங்கள், எத்தனை அனுபவங்கள். அதனுடைய படமடிய வாடிக்கடிந்தன. காளிங்கனுடைய தலைமீது நடனமாடியது. தலாங்கு திமி 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 தலா அங்கு திமி தலா அங்கு என கண்ணன் என்னும் மன்னன் நடனமாடினான். காளியன் தலை மேல் கூத்தாடினான். இந்த காளிங்க நடனம் அற்புதமானது. எம்பெருமான் திருவடி மூவுலகம் நீரடியால் முறை திறம்பாகி முடிய தாவியசே வடிவ அடிசேப்ப சம்பியொடும் காண்போந்து சோழனும் போர்மடிய தொல்லிலங்கை கட்டழித்த சேவகன் சீர் கேளாத செவி என்ன செவியே என்று சொல்வார்கள். திருமால் சீர் கேளாத செவி என்ன செவியே. காலகமெல்லாம் திரிந்து நடந்தது. அகலியை தேடிப்போய் அரவிந்த பாதத்தை இல்லை பாத துகளை அகலிகை மேல் பட வைத்து அகலிக்கு மீண்டும் அற்புதமான வாழ்வை மலரச் செய்தது. இனி கம்பன் பேசுவான். இவ்வண்ணம் நிகழ்ந்த வண்ணம் இனி இந்த உலகுக்கெல்லாம் உயி வண்ணமன்றி மற்றோ துயர் வண்ணம் உருவதுண்டோ மை வண்ணத்தரக்கி போரில் மழை வண்ணத்து அண்ணலே உன் கை வண்ணம் அங்கு கண்டேன் கால் வண்ணம் இங்கு கண்டேன். எம்பெருமானுடைய திருவடி துகள்படுகிறது. அது போய பிழையும் புகுதிருவா நிந்தனமும் தீயினில் தூசாகும் என்பது போல அகலிகைக்கு சாபல் மோசனம் தருகிறது. அகலிகை என்றே குற்றம் இல்லாதவள் என்று சொல்லுகிறாள். அடுத்த இராமாயணத்திலே எம்பெருமானுடைய திருவடிகளை வணங்கி திருவடி நிலைகளை பெறுகிறான் பரதன். அடித்தளம் இரண்டையும் அழுத கண்ணினான் முடித்தளம் இவரது முடியில் சூடினான். எம்பெருமானுடைய திருவடி நிலைகளை தன்னுடைய தலைமையில் தாங்கி பாதுகா சகஸ்திரம் என்று அற்புதமாக வேதாந்த தேசிகன் ஆயிரக்கணக்கான பாடல்களை பாடக்கூடிய வாய்ப்பை இந்த நிகழ்ச்சி தந்தது. பிரதமோதாகரனாய பக்தி பாஜாம் என்று சொல்லி வைணவ உலகத்திற்கு ஒரு பெரிய ஒரு வழிகாட்டியாகி அந்த திருவடியை திருவடி நிலைகளை திருமொழியிலே தரிக்கக்கூடிய பாக்கியத்தை பெற்றுத் தந்தது. துயரர் சுடரடி காடுகளிலே உள்ள முனிவர்கள் எல்லாம் எம்பெருமான் திருவடியை பார்த்து எம்பெருமானே உன் திருவடியை தொட்டு வணங்க வேண்டும் என்றார்களாம். இல்லை, இந்த பிறவியிலே சீதையை தவிர அந்த பாக்கியம் யாருக்கும் கிடைக்காது என்று சொல்லி அடுத்த பிறவியிலே கிருஷ்ணாவதாரத்திலே கேச பாசதித பிஞ்சிகா விததி சஞ்சி அரண்மகர குண்டலம் ஹாரஜாலமணி அதாவது ராசலீலையிலே கண்ணபரமாத்மாவோடு சேர்ந்து லட்சக்கணக்கான பெண்கள் அருமையாக கூத்தாடினார்கள். அந்த பாக்கியம் அடுத்த பிறவியிலே பெரும்படி செய்தான் எம்பெருமான். அப்படி அந்த திருவடி நிலைகள் எம்பெருமான் அடியார்களுக்கு அருள வேண்டி திருவடி நிலைகளை நமக்கு பரிசாக அளித்துவிட்டு சென்றிருக்கிறான். அப்படிப்பட்ட அந்த திருவடி நிலைகளின் பெருமைதான் சொல்ல சொல்ல அதனுடைய பெருமை அதிகமாகிக்கொண்டிருக்கிறது. என்னப்பன் எனக்கு ஆயுகளாய் என்னை பெற்றவளாய் பொன்னப்பன் மணியப்பன் முத்தப்பன் என்று சொல்லி அந்த எம்பெருமான் தன்னுடைய திருவடி நிலைகளை எனக்கு தந்தான் என்று பார்த்தோமே, அந்த திருவடி நிலைகள் சர்வ மங்களையும் மங்களத்தையும் தரக்கூடியது. எம்பெருமான் உலக ஜீவராசிகளை குவிக்கும் பொருட்டு எத்தனையோ விதமான உபாயங்களை கையாளுகிறார். அதிலே ஒன்றுதான் இந்த உலகத்திலே அவன் அவதாரம் செய்து மனிதர்களை உஜ்ஜீவிக்க செய்கிறான். தத்துவம் யூகம் விபவம்
அந்தரியாமித்வம் அச்சை என்றெல்லாம் அவருடைய நிலைகள் பேசப்படுகின்றன. அதிலே விபவ அவதாரங்கள் அற்புதமானவை. ஆனால் அந்தந்த காலத்திலே உள்ளவர்களுக்கு தான் அது கிடைக்கும். ஆனால் அர்ச்சியிலே உள்ள அற்புதமான விக்கிரகங்கள், 108 திவ்ய தேசங்களிலே நாம் அனுபவிக்கக்கூடிய அந்த அனுபவங்கள், தொடர்ந்து நாம் பெறக்கூடிய பாக்கியத்தை பெறுகிறோம். அதிலே குறிப்பாக திருவடிகளைத்தான் அத்தனை பேரும் ஈடுபட்டு அனுபவிக்கிறோம். திருவடிகள், அந்த திருவடிகளுடைய பெருமையைத்தான் திருவாய் மொழியிலே முதலிலே துயரடி சுடரடி தொழுது எழு என் மனனே என்று தன் மனதுக்கே சொல்வது போல நம்மாழ்வார் பேசியிருக்கிறார். அதைத்தான் கடற்கேலையன் நின்று கொண்டு முச்சுக்கள் நிறைந்த ரத்னாகரம் என்று சொல்லக்கூடிய சமுத்திரக்கரையிலே நின்று கொண்டு கரையிலே இருக்க கிளிஞ்சலை பொறுக்கி அந்த வெளிச்சத்திலே மகிழ்வது போல ஆழ்வார்களும் ஆச்சாரியர்களும் அனுபவித்த அற்புதமான பெரிய விஷயங்களை ஏதோ கடற்கரை ஓரத்திலே நின்று கிளிஞ்சல் பொறுக்குவது போல சில அனுபவங்களை பரிமாறிக்கொள்கிறோம். எனவே அப்படிப்பட்ட அந்த அனுபவம் சுடரடி எம்பெருமானுடைய துயரடி சுடரடி தொழுதொழுவோம் என்று சொல்லி அந்த எம்பெருமான் நமக்கு எல்லோருக்கும் அனுகிரகம் செய்ய வேண்டும் என்று சொல்லி இந்த நிலையிலே அமைகிறோம். ராமனை எண்ணிவிடு நெஞ்சதில் காமமழிந்து தெளிந்திடுமே பூமகள் நாதல் புரிந்திடு நன்மையை பொன்மையினாவும் புகழ்ந்திடுமோ தேனமர் பொய்கையில் மீனினம் துள்ளிட தென்றலும் தென்னையும் சூண்டிடவே வானவர் கைதொழ வண்டினம் வார்த்தெழ வாழ்த்தொழி சூழ் வகுடாரண்யமே அடங்கலில் சம்பத்து அடங்கக் கண்டு ஈசன் அடங்கலில் அக்கன்று அடங்குத உள்ளேன் மங்களாசாசன பரே மதாச்சாரிய புரோகம் சர்வைஷ பூர்வீராச்சாரியிடத்து தாயா துமங்கலம் லக்ஷ்மி வல்லபசங்கல்ப வல்லபாய மகாத்மனே ஸ்ரீமத் விகனசே பூயாத் நித்யஸ்ரீ நித்யமங்கலம் சர்வம் ஸ்ரீ கிருஷ்ணார்ப்பணமஸ்து.